சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் உணவப்போ டெய்லி ஒரு முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறனால என்னென்ன விதமான நன்மைகள், எதுக்காண்டி எடுத்துக்கணும், யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நம்ம காலையில் உணவோட முட்டை வந்து ஒரே ஒரு முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறனால என்னென்ன விதமான நன்மைகள், எதுக்காண்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துக்க போகிறோம். இந்த குழந்தைகள் முதல் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வரைக்கும் நம்ம முட்டையை வந்து விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னே சொல்லலாம். முட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். தினமும் அதுவும் நம்ம காலையில் சாப்பாடோட அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்பை எப்பயுமே நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். முட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் வந்து இருக்குது. வைட்டமின் ஏ சத்துக்கள், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்துக்கள், சோடியம், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி இத்தனை விதமான சத்துக்கள் வந்து அந்த முட்டையில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களையும் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு முட்டை வந்து ஒரு காரணமாக இருக்கும். தினமும் நம்ம வந்து முட்டை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 85 வந்து பார்த்திங்கன்னா கலோரிகளும், 7 கிராம் வந்து பார்த்திங்கன்னா புரதமும் வந்து இந்த முட்டையில் வந்து இருக்குது அப்படின்னே சொன்னால், இது நமக்கு மூளையோட அந்த வளர்ச்சியை வந்து நல்லா அதிகரிக்க செய்யும். முட்டையோட அந்த மஞ்சக்கரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னே இந்த முட்டையை வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு மூளையோட அந்த செயல் திறனை வந்து அதிகரித்து கொடுக்கும். எனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலை உணவுக்கு நம்ம முட்டை எடுக்கிறனால மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கல்லீரலில் வந்து நச்சுக்கள் நீங்கிறதுக்காண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரை மருந்து இது எல்லாமே நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம இந்த முட்டை வந்து டெய்லி எடுத்துக்கிறனால கண்டிப்பாக நமக்கு அந்த கல்லீரல் நச்சுக்கள் இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றி கொடுக்கும். நமக்கு அந்த வலி, கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த வலியையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு வந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். வைட்டமின் டி வந்து முட்டையில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவை எலும்புகளை வந்து நல்லா வலிமையாக வைக்கக்கூடிய ஒரு இது. கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி. நமக்கு அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த நமக்கு எலும்புகளோட அந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அது எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், முதுகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, முட்டிகளில் ஏற்படக்கூடிய வலின்னு சொல்லி இந்த விதமான வலிகள் அத்தனையுமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த முட்டை வந்து நம்ம டெய்லி காலையில் உணவப்போ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. புற்றுநோயை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமிலம் வந்து இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும். உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வந்து நம்ம காலையில் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது. தினமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து அந்த சாப்பாடு காலையில் உணவு நம்ம எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது கூட கண்டிப்பாக ஒரு முட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நம்ம எடுத்துக்கிறனால உடல் எடை பிரச்சனைகள் வந்து, ஏன்னா நம்ம அதுக்காண்டி நிறையா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், உடற்பயிற்சி செய்கிறது இந்த மணிக்கெலாம் நம்ம நிறையா ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக முட்டை நம்ம டெய்லி எடுத்துக்கிறப்ப அந்த உடல் எடையை வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும், இதயத்தை வந்து நல்லா பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு வந்து அமிலம் வந்து அதிகமாகவே இருக்குது. இது இதய பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் காக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறத வந்து நமக்கு நீக்கி கொடுத்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆற்றல் இதயத்துக்கு வந்து கொடுக்கும். கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த வைட்டமின்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால பார்வை மங்குதல், தூரத்து பார்வை இந்த மணிக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரி பண்ணி பார்வை வந்து அதிக கூர்மையாகவும் தெளிவாகவும் நமக்கு கண்ணில் அந்த மஞ்சள் நிறம் சில நேரம் தோன்றும் அந்த இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும்.
என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை வந்து சரி பண்ணி என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முட்டை வந்து நம்ம அதுவும் அவிச்சு தான் எடுத்துக்கணும். ஆம்லேட் போட்டு வெங்காயம் கூட சேர்த்து இந்த மாதிரிக்கெலாம் சாப்பிடக்கூடாது. நல்லா முட்டையை வந்து அவிச்சு அதை நடுவில் கட் பண்ணி கொஞ்சமாக அது கூட பெப்பர் அதாவது மிளகுத்தூள் வந்து சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலோட அளவை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும். உடல் எடையை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூளையோட அந்த வளர்ச்சி, கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. எலும்புகளில் வலிமை பெறுறது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து குறைபாடு இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 2 முட்டை வந்து எடுத்துக்கணும். மற்றவங்களாம் அந்த வந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். அந்த புரதச்சத்து குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 2 வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து தினமும் முட்டை வந்து சாப்பிட்றதுனால அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் வளர்ச்சியும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் காலையில் உணவில் வந்து 1 முட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த புரதச்சத்து குறைபாடு இருக்கவங்க மட்டும் 2 முட்டை எடுத்துக்கணும். இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் உடம்புல வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.